நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் அதே கிளிக் பண்ணிவிட்டிங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாங்கள் பார்க்குறப்போ அந்த அம்மா நெஞ்சளவு வர சேர்த்துக்குள்ளே மூழ்கிட்டாங்க காப்பாத்துங்கன்னு கூட அவங்களால் கத்த முடியலை கையை மட்டும் ஆட்டிக்கிட்டு இருந்தாங்க நான் இல்லை அந்த இடத்துல யார் இருந்தாலும் அவங்கள காப்பாற்றிருப்பாங்க ஆனால் ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த பகுதியில் சில தேடி தேடிப்போன நாங்கள் தான் அந்த அம்மாவை கா பா காப்பாற்றணும்னு இருந்திருக்கு இது சாதாரண விஷயம்தான் ஆனால் ஒரு உசுரை காப்பாற்றிட்டோங்கிற உணர்வு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது குற்றவாளிகளை தேடிப்போன இடத்துல உயிருக்கு போராடிய பெண்ணை காப்பாற்றிய சம்பவம் குறித்து கேட்டதும் அந்த தருணத்துக்கே உரிய சிலிப்பு குறையாமல் பேசுகிறார் சென்னை சைதாப்பேட்டை சட்டம் ஒழுங்கு இன்ஸ்பெக்டர் புகழேந்தி கடந்த பதினாலாம் தேதி சைதாப்பேட்டை ஆடு பாலம் அருகே மயானக்கொல்லை திருவிழா நடந்திருக்கிறது சுமார் பத்தாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் பங்கேற்ற அந்த நிகழ்வின் பாதுகாப்பு பணிக்காக சென்றிருந்தார் சைதாப்பேட்டை இன்ஸ்பெக்டர் புகழேந்தி எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் திருவிழா முடிந்திருக்கின்றது சற்று நேரத்திற்குள் அங்கிருந்த ஜோதி அம்மாள் நகர் பகுதியிலிருந்து ஒரு புகார் வந்திருக்கிறது குடி நண்பர்களுக்குள் தகராறு ஏற்பட்டதாகவும் அந்த தகராறில் நான்கு இளைஞர்கள் சேர்ந்து ஜீவா என்ற ஒரு இளைஞரை அறிவாளால் வெட்டிவிட்டதாகவும் கொல்ல சொல்லப்பட்ட சம்பவ இடத்திற்கு தனது டீமுடன் விரைந்துள்ளார் இன்ஸ்பெக்டர் புகழேந்தி வெட்டப்பட்ட ஜீவாவை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு நான்கு குற்றவாளிகளையும் தேடும்போதுதான் உயிருக்கு போராடிய ஒரு பெண்ணை காப்பாற்றிய நிகழ்வான சம்பவம் நடந்திருக்கின்றது என்ன நடந்தது இன்ஸ்பெக்டர் புகழேந்தியிடம் கேட்டபோது அவர் கூறினார் அந்த நாலு பேரையும் தேடி ஒரு கட்டத்தில் கிண்டி போலீஸ் லிமிட்டான நாக்கி ரெட்டி தோட்டத்துக்கு போயிட்டோம் நேரம் இரவு பத்தரை மணியை கடந்துருச்சு அந்த நேரத்தில் அந்த பகுதியில் ஒரு பெண் உட்பட மூணு பேர் நின்றுக்கிட்டு இருந்தாங்க அவங்க கிட்டே போய் நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கிற குற்றவாளிகளை பற்றி விசாரித்தோம் அப்படி யாரும் இங்கே வரலையேன்னு அவங்க பதட்டத்தோடு சொன்னாங்க அப்போ தான் சரி இந்த நேரத்தில் நீங்கள் எதுக்காக இங்கே உட்காந்துருக்கீங்கன்னு நான் கேட்டேன் அந்த மூணு பேரில் ஒரு இளைஞர் எங்கள் அம்மாவை காணும் சார்னு தவிப்போட சொன்னாங்க எப்போதுலேருந்து காணோம் வீட்டில் ஏதாவது பிரச்சனையா என்ன ஏதேனும் விசாரித்தேன் பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை சார் மத்தியானம் போனவங்க இன்னும் வீட்டுக்கு வரலன்னு சொன்னாங்க மயான கொள்ளைக்கு எதுவும் போயிருப்பாங்க பதட்டப்படாதீங்கன்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்கன்னு சொன்னேன் இல்லை சார் அவங்க அமாவாசை நேரத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி ஆயிடுவாங்க அதான் பயமாக இருக்குன்னு சொன்னாங்க அப்போ தான் அவங்க பதட்டத்துக்கான காரணம் புரிஞ்சுது சரி கொஞ்ச நேரம் பாருங்கள் அதுக்கப்புறம் வரலைன்னா உடனடியாக கிண்டி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுங்க வழியில் நாங்கள் பார்த்தாலும் அனுப்பி வைக்கிறோம்னு சொல்லி அவங்கள வயசு எல்லாம் கேட்டுக்கிட்டு அங்கேருந்து நாங்கள் தேடி வந்த குற்றவாளிகளை தேடி கிளம்பிட்டோம் அந்த இடத்துலருந்து மூணு கிலோமீட்டர் தூரம் தள்ளி அடையாறு ஆத்தங்கரையில் என் டீமோட போயிட்டு இருக்கும்போது ஆற்றுக்குள்ளே ஆள் தத்திரிக்கிற மாதிரி தண்ணி அரைஞ்சி அசைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு சரியான இருட்டு அக்யூஸ்ட்டு ஆற்றுக்குள்ளே தான் ஒளிஞ்சிருப்பாங்கன்னு அந்த பக்கம் டார்ச் அடித்து தேடணும் ரெண்டு கையும் மட்டும் மேலே தூக்கியபடி ஒரு அம்மா பரிதாபமாக நின்றுக்கிட்டு இருந்தாங்க முதல்ல தற்கொலை முயற்சி போன போகலன்னு தான் நாங்கள் நினச்சோம் அந்த இடம் சேறு சகதியமாக இருந்ததால் எடுத்ததும் எங்களால் உள்ளே போய் இறங்க முடியல உடனே ஃபயர் சர்வீஸுக்கு கால் பண்ணி சொன்னோம் ஆனால் அந்த அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய்கிட்டே இருந்தாங்க தீயணைப்பு தர வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணால் சரியாக இருக்காது அந்த நேரம் என்னோடய டீமில் உள்ள ஆட்களையே உள்ளே அனுப்புகிறதும் சரியான தலைமைக்கான அழகு கிடையாது அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த குற்ற உணர்வே நம்மளை கொன்னிடும்னு நினச்சதால் நாமளே இறங்கிடலாம்னு முடிவே பண்ணிட்டேன் ஆனால் சேத்துக்குள்ள பாதுகாப்பு இல்லாமல் இறங்குறதும் சரியானது கிடையாது அவங்களையும் காப்பாற்ற முடியாமல் போய் நமக்கும் சிக்கலாகிரும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பக்கத்தில் கடந்த ஆஸ்பட்டாஸ் ஷீட்கள் என் கண்ணில் பட்டுச்சு உடனே அதை எல்லாம் எடுத்து சேரும் சகதியமாக குட்டை போல் தேங்கியிருந்தால் தண்ணி மேலே போட்டு அதில் நடந்து போய் அந்த அம்மாவை மீட்டுக்கிட்டு வந்தேன் மேலே வந்த பிறகு தான் அவங்க தற்கொலை பண்ணிக்க போகலை மனநலம் சரியில்லாமல் இருந்ததால் தவறி ஆற்றுல இறங்கிட்டாங்க அப்படின்ற விஷயமே எனக்கு புரிஞ்சுது அவங்க உடல் நடுங்கிக்கிட்டே இருந்துச்சு அப்போ தான் நாகிரெட்டி தோட்டத்துக்கு மூணு பேரை சந்தித்ததும் அதில் ஒருத்தர் தன்னோட அம்மாவை காணோன்னு தேடிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னதும் நினைவுக்கு வந்துச்சு இவங்க தான் அவங்க அம்மாவாக இருக்கணும்னு கேட்ட அடையாளங்களை வச்சு முடிவு பண்ணோம் எங்கள் முடிவு தப்பாகலை அந்த பையனோட அம்மாவே தான் அந்த பையன்கிட்ட அவங்க அம்மாவை கொண்டு போய் விட்டதும் அவன் முகத்தில் பார்த்த சந்தோஷம் இன்னமும் என் நெஞ்சு விட்டு அகலலை இன்றைக்கி கால் பண்ணி என்ன அம்மா உசுரை காப்பாற்றிட்டீங்க சார் எங்கள் அம்மா உசுரை ரொம்ப காப்பாற்றிட்டு கொடுத்துட்டீங்க ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி சொன்னான் அந்த இடத்துல நான் இல்லை வேறு யார் இருந்தாலும் இதை தான் செஞ்சிருப்பாங்க என்று தன்மையுடன் சொல்கின்றார் புகழேந்தி கண்டிப்பாக இந்த காவல்துறையை நம்ம பாராட்டியே ஆகணும் தன்னோட உயிரியும் துச்சமும் மதிக்காமல் அவரோட உயிரியே பணையம் வச்சு அவரை அந்த அம்மாவை காப்பாற்றியிருக்காரு அதுவும் அந்த இருட்டு நேரத்தில் இவருக்கு கண்டிப்பாக நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்தே ஆகணும் நீங்களும் வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லி இது ஒரு மிகப்பெரிய செயல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்